ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சற்று முன் வந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் அசத்தலான ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 36,500 1,00,000 ரூபாய் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நோ ஃபீஸ் ஃபார் SC ST கொடுத்துருக்காங்க. முன் அனுபவம் வேண்டாம், ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. நோ ஏஜ் லிமிடேஷன். எப்படி அப்ளை பண்ணோம், யாராக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி என்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் போடுங்க. நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக மற்றவங்க ஷேராகவும் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17/11/2020 வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்லோடிங் த டாக்குமெண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கான அஃபிஷியல் வெப்பேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்பேஜ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அந்த வெப்பேஜ் போனீங்கன்னா என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ். தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் தி போஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டு என்ன, டேட்டு என்னன்றதை கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 19/12/2020 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, ஹவு டு அப்ளை, NOC சர்டிஃபிகேட்டு, தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கான Annexure 2 சர்டிஃபிகேட்டு, லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, BC, MBC, OC, SC, ST தனித்தனியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களை நோட்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். இதுக்கான ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் ஏஜ் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா 18 சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், டிசபிலிட்டி வீடோ, PWT அவங்களாம் 18 சொல்லியிருக்காங்க மினிமம் ஏஜ். நோ ஏஜ் லிமிடேஷன் பார்த்தா 59 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி, இவங்களை தவிர்த்து இருக்கவங்களுக்கு 18 முதல் 30 உள்ளவங்களுக்கு வரைக்கும் தான் அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து எப்படி கிளைம் பண்ணலான்றது கொடுத்துருக்காங்க. அது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பேஜ் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படின்றது, எக்ஸ்சர்வீஸ் மேனை எப்படி அப்ளை பண்ணுன்றது கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் நாலேஜ் தமிழில் தெரிஞ்சுக்கணும், அவங்க நல்லா தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எங்கெங்கே நடக்க போகுதுன்னா, எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இந்தந்த மாவட்டத்தில் நடக்க போகுது எக்ஸாமினேஷனு. இது வரைக்கும் ப்ரைவேட்லேயே கவர்மெண்ட்லேயே ஒக்க ஒர்க் பண்ணுறவங்க அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வரணும், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைன்றத என்னென்னத்தை கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு நம்ம டைம் ஆஃப் இன்டர்வியூ சப்மிட் பண்ணணும். இன்டர்வியூ எப்போ நடக்குன்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்கும். நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன போஸ்ட்டுன்றது அது பேஸ் பண்ணி 10 பாருங்கள். என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 10 கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுங்க, சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சுங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், நோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதினு பார்த்தோம், குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுன்றத பார்க்கலாம். அவங்களோட அஃபிஷியல் பேஜில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் நியூ யூசர்னு இருக்கும். நியூ யூசர் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ யூசர் கேண்டிடேட் அவங்க கொடுத்துருக்க பேஸ் பண்ணி ஃபோட்டோ டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 22x60 KB இருக்கணும். சிக்னேச்சர் இருக்கணும். 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி PWT இருந்தாக்கா அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க. நாட் மோர் தென் 20 KB சொல்லியிருக்காங்க. PDF கேட்டிருக்காங்க. எது இதெல்லாம் PDF, எது இதெல்லாம் ஜிபேக்குன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பர்சனல் டீட்டெயிலை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்லோட் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணணுன்றது கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எம்பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபாவும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, டிஃபினெட்லி ஏபிள் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஐ ரீட் ஆல் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கனாக்கா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரன் ஆகும். இதில் நீங்கள் மொபைல்லேயே கூட அப்ளை பண்ணலாம். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, சிவில் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியருக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த போஸ்ட் மட்டும் தான் இருக்குது. அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் எத்தனை என்ன மார்க் நேம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நேஷனாலிட்டி என்ன, ஜெண்டர் என்ன, ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக தான் நீங்கள் அப்ளிகேஷனை சிம்பிளாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி எல்லாமே உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே மெயில் ஐடிக்கு வந்துடும். அதை பேஸ் பண்ணி உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.